நம்முடைய பாசத்திற்கு மண்பிற்கும் உரிய முன்னாள் அமைச்சர் அருமையண்ணன், அதுவும் நான் 91 வந்து அமைச்சராக அன்றைக்கு மண்முகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் என்னை அன்றைக்கு அம்மாவுடைய நல்லாசையோடு அமைச்சர் பொறுப்பேற்று பயணித்த போது அன்றைக்கு அமைச்சராக இருந்து ஒரு மூத்த அமைச்சராக இருந்து எனக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்தவர். அன்றைக்கி வந்து 91 நான் ஒரு பேபி ஆஃப் த கேபினெட், எனவே என்னெல்லாம் வந்து ஒரு சீனியர் மினிஸ்டர் அடிப்படையில் ஒரு கைட் பண்ண ஒரு நல்ல மனிதர். ஸோ அவர் வந்து இன்றைக்கு வந்து மறைந்தது என்பது ஒரு பெரிய ஒரு கட்சிக்கும் சரி, அதே போன்று தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய இழப்பாக கருதுகின்றேன். அதே போன்று திரைப்பட இயக்குனர் வந்து திரு கே வி ஆனந்த் அவர்கள் பல திரைப்படங்களை இயக்கி வந்து வெற்றி கொடி நாட்டியவர். திரு அகால மரணம் எழுதியது உண்மையிலேயே வந்து தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல ஒரு அவருடைய ரசிகர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு பெரும் இழப்பாக நிச்சயமாக கருத முடியும். அதே போன்று குணச்சித்திர நடிகர் திரு செல்லதுரை அவர்கள் தற்போது தான் வந்து அந்த செய்தியை நான் பார்த்தேன், அவர் வந்து இயற்கை அடைந்து விட்டார் என்ற செய்தி வந்து ஒரு மிகுந்த ஒரு வருத்தத்தை தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. எனவே இவர்களுக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் இரங்கலை தெரிவித்து அவர்களுடைய இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேற்றைய தினம் கருத்து கணிப்பு என்ற போர்வையில் ஒரு கருத்து திணிப்பு நடைபெற்றிருக்குது. திணிப்பு இது வந்து கருத்து கணிப்பே இல்லை. பல கட்டங்களில் கருத்து திணிப்பெல்லாம் தவிடுபடியாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு வந்து ஒரு இமாலய வெற்றி பெற்றதெல்லாம் வரலாறு. இட் இஸ் அன் ஹிஸ்ட்ரி, அது ஒரு வரலாறு. எனவே இப்படி கருத்து கணிப்புகளை வந்து ஒரு திணிப்பாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களும் சரி இன்றைக்கு பார்ப்பார்கள். உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில் 3 லட்சம் வாக்கு, 2 லட்சம் வாக்கு, 5 லட்சம் வாக்கு, இப்போ சோழிநல்லூர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் 5 லட்சம் வாக்கு மேலே, அங்கே போய் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 பேரை வந்து ஒரு இதை கொடுத்து பேப்பர் கொடுத்து நீங்கள் டிக் பண்ணி சொல்லிவிட்டு அதை வாங்கி பாக்ஸில் போட்டுட்டு அதை வச்சு இதுதான் சொல்லி ஆட்சிக்கு வரேன்னு சொன்னால் இது வந்து எந்த காலத்திலையும் இந்த கருத்து கணிப்புகள் வந்து நிறைவேறியதில்லை, அது திணிப்பாகத்தான் நிச்சயமாக இருக்கின்றது. எனவே அது வந்து ஒரு கருத்து திணிப்பாகத்தான் தமிழ்நாட்டு மக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களும் இன்றைக்கு அதை பார்க்கின்றார்கள். உதாரணத்துக்கு 2016 அன்றைய தினம் மாண்புமிகு இதே போன்ற ஒரு சட்டமன்ற தேர்தல் வந்து அந்த சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடந்தபோது அப்போது வந்து இந்தியா டுடே ஆக்சிஸ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் கட்சி பொறுத்தவரை 89 101 சீட்டு தான் வரும், ஆட்சி பிடிக்க முடியாதுனாங்க. ஆனால் டிஎம்கே எவ்வளோ சொன்னாங்க, 124 140 வரேன்னாங்க. ஆனால் பிடிச்சது ஆட்சி அது அதிமுக தான் ஆட்சி பிடிச்சது, அம்மா தான் முதலமைச்சர் அன்றைக்கி. அதே போல் நியூஸ் நேஷன் அது வந்து என்ன சொன்னச்சு, ஏடிஎம்கே 2016 95 சீட்டு தான் எங்களுக்கு கிடைக்கும் அதிமுகவுக்கு, 120 118 சீட் எடுத்து ஆட்சி அமைக்கக்கூடியது திமுகன்னு சொன்னாங்க. பட் அது நிறைவேறிச்சா 2016 அந்த பத்திரிகை அந்த ஊடகம் சொன்னதும் நிறைவேறல. அதே போல் நியூஸ் எக்ஸ் 90 சீட்டு அவங்க சொன்னது நாங்கள் வரேன்ட்டு, அதிமுக 90 சீட் தான் வரேன்னு, ஆனால் 140 சீட்டு வந்து திமுக வரேன்னாங்க. திமுக 140 சீட்டாக வந்தது 2016 90 சீட்டாக நாங்கள் வந்தோம் ஆட்சி அமைச்சோம் 2016. அதே போல் வந்து ஏபிபி நீல்சன் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 95 சீட்டு தான் நாங்கள் வருவோம் 132 டிஎம்கேன்னு, 132 டிஎம்கே ஆனால் ஆட்சி அமைச்சது நாங்கள். அதே போல் என்டிடிவி போல்ஸ், போல் ஆஃப் போல்ஸ்ன்னு சொல்லி ஒரு இது ஊடகம், அவங்க வந்து எக்ஸிட் போல் எடுத்ததில் 103 சீட்டு நாங்களும் திமுக ஆட்சி அமைக்க 120 எடுத்துன்னு சொன்னாங்க. ஆனால் 100 நாங்கள் தான் அதை தவிடுபடியாக்கி அது ஆட்சியை அமைச்சோம் நாங்கள். சரி, 2016 இப்படி 2011 என்னாச்சு அப்படின்னு பார்க்க போனால், ஹெட்லைன்ஸ் டுடே அவங்க வந்து ஒரு எக்ஸிட் போல் எடுத்தாங்க, அதில் 115 130 சீட்டு வரல, கிட்டத்தட்ட வந்து டிஎம்கே எடுக்கும், அதாவது ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க சீட் எடுப்பாங்க நாங்கள். ஆனால் டிஎம்கே வந்து இன்றைக்கி ஆட்சி அமைச்சது 2011, ஏடிஎம்கே தானே அன்றைக்கி வந்து ஆட்சி அமைச்சது அன்றைக்கி. அதே போல் வந்து ஸ்டார் நியூஸ் அவங்க வந்து 2011 என்ன சொன்னாங்க,
124 சீட்டு வந்து டிஎம்கே எடுத்து ஆட்சி அமைக்கும். நாங்கள் 110 சீட்டு தான் எடுப்பேன் நாங்கள். ஆனால் அன்னைக்கு அதையும் தவிடுபடியாக்கி அதிமுக தான் நீங்கள் ஆட்சி அமைச்சு. ஸோ இதெல்லாம் வந்து திணிப்புகளாகத்தான் நிச்சயமாக நாங்கள் பார்க்குற மொழியே அது கண்டிப்பாக நாங்கள் பார்க்கல. ஒவ்வொரு தொகுதியிலையும் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் வாக்காளர் மேலே இருக்கிற நிலையில் கொஞ்ச நேரம் இதுவே பார் கடவுளுடைய அருள், ஒரு நல்ல சகுனம் இது. அதிமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் அமையன்றதுக்கு கடவுளுடைய வந்து ஒரு அருள்ன்றது தான் இன்றைக்கி வந்து ஒரு எல்லா உள்ள இறைவனாக இருக்கின்ற இன்றைக்கி அல்லாஹ்வுடைய இதே இன்றைக்கி வந்து அருள் கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குட் சிம்டம்ஸ் இது. ஸோ இதை 2011-2016 பார்க்கும்போது ஸோ இது வந்து இந்த கருத்து கணிப்பு என்பது ஒரு அது வந்து ஒரு ஒரு எந்த காலத்துலேயும் ஒரு எடுபடாத ஒரு விஷயமாகத்தான் நிச்சயமாக வந்து அது பார்க்க முடியும். அது ஒரு திணிப்பாக தான் பார்க்க முடியும். செல்லுகின்ற இடம்லாம் பிரச்சாரங்களை நீங்கள் பார்க்கணும். பார்க்கும்போது ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், நம்முடைய கட்சிக்காரர்கள் எல்லாமே வந்து அவங்க பொதுமக்கள்லாம் எந்த அளவுக்கு திரண்டு வந்து ஒரு எழுச்சியாக வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த காலத்தில் இல்லாத அளவுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அதன் தலைமையிலான கூட்டணி வேட்பாளரும் சரி, ஒரு மகத்தான வெற்றியை தமிழ்நாட்டிலே சட்டமன்ற தொகுதியிலே பெறுவார்கள் என்பதற்கு சாட்சியாக சென்ற இடம்லாம் ஒரு ஒரு அம்மாவுடைய அலை, புரட்சி தலைவருடைய அலை, மீண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து அம்மாவுடைய ஆட்சி, புரட்சியுடைய ஆட்சி நம்முடைய மாண்புமிகான எடப்பாடி தலைமையில் மலர வேண்டும் என்ற வகையில் மக்கள் எழுச்சியோடு வந்ததெல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் மறந்துவிடவில்லை. ஸோ அப்படியெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு எழுச்சியெல்லாம் மறைத்து விட்டு இன்றைக்கு ஒரு தொகுதியில் வந்து போய் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் சீட்டை கொடுத்து எழுதிட்டு ஸோ அதை வச்சுட்டு ஒரு எக்ஸிட் போல்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு மாயை வந்து ஒரு கற்பனையை வந்து இன்றைக்கி வந்து உருவாக்கியிருக்காங்க இன்றைக்கி. ஸோ அதெல்லாம் எடுபட போகிறதில்லை. 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கும். நடக்கும்போது உங்கள் காதுகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய காதுகளிலே இனிக்கின்ற வண்ணமும், அதே போன்று பொதுமக்கள் எல்லாம் வந்து மகிழ்ச்சி கொள்ளத்தக்க வகையிலும், நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சி கொள்ளத்தக்க வகையிலும் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும். நாங்களும் வெற்றி பெறுவோம். எங்களுடைய கூட்டணி கட்சி சார்ந்த அனைவருமே வெற்றி பெறுவார்கள். எனவே இது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்கணும். நீங்கள் கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வந்து அம்மா கிட்ட வந்து 2016 இதே போன்று நான் இப்போ வாசித்தேன் இல்லையா, இப்போது அந்த கருத்து கணிப்பு குறித்து ஒரு நிருபர் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் கேட்டு அதை போட்டு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி எக்ஸிட் போடலாம், டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வரும்னு சொல்லுதே, நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னப்போனால், லெட்ஸ் வெயிட் அண்ட் சி, லெட்ஸ் வெயிட் அண்ட் சி, இட் இஸ் நாட் த ரியல் ரிசல்ட், இட் இஸ் நாட் த ரியல் ரிசல்ட்டு சொன்னாங்க. நடந்தா இல்லையா? ஸோ அதுமாதிரி லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஸோ 2ஆம் தேதி பார்ப்போம். 2ஆம் தேதி நாங்கள் தான் வருவோம். 2ஆம் தேதி கண்டிப்பாக எங்கள் ஆட்சி தான். ஸோ தொண்டர்கள் பொறுத்தவரையில் அதே வேகத்தோடு எப்படி தேர்தல் நேரத்தில் நீங்கள் வந்து எழுச்சியோடு உற்சாகத்தோடு இருந்தீர்களோ அதே போன்று உற்சாகத்தோடு இருங்கள். கண்டிப்பாக நம்பிக்கையான செய்தி நம்ம அம்மாவுடைய ஆட்சி, தலைவருடைய ஆட்சி கண்டிப்பாக வரும். அதே இடத்துல கவுண்டிங்கில் வந்து முழுமையான அளவிற்கு அந்த கவுண்டிங் முடிகிறவரில் கண்டிப்பாக கவுண்டிங் சென்டர்ஸில் இருந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து அந்த வெற்றி செய்தியோடு நீங்கள் வர வேண்டும் என்று தான் உங்களை எல்லாம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இல்லை, இப்போ நாங்கள் தான் சொன்னோம் ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா, 2ஆம் தேதி தான் வந்து கவுண்டிங் டே. ஸோ அந்த 2ஆம் தேதி கவுண்டிங் டேவை பொறுத்தவரையில் அன்னைக்கு தான் வந்து அந்த போஸ்டல் ஓட்ஸ் வந்து எழுதணும், இது எண்ணணும். ஸோ போஸ்டல் ஓட்ஸில் கடந்த காலங்களில் என்ன நடைமுறைகள் பின்பற்றியதோ அதே நடைமுறைகள் தான் வந்து பின்பற்ற வேண்டும். இதில் வந்து எந்த விதமான அளவுக்கு வந்து கிஞ்சித்தும் கூட எந்த விதமான அளவுக்கு வந்து அந்த மாறுதல் என்பதே கூடாது. எனவே தேர்தல் ஆணையம் சரி, அன்றைக்கி நாங்கள் கொடுத்த பெட்டிஷனை ஒத்துக்குச்சு. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து பழைய முறைப்படி தான் வந்து அந்த போஸ்டல் ஓட்ஸை வந்து எண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. ஓப்பனிங் தான் பண்ணணும். ஸோ அதில் வந்து ஏற்கனவே என்ன நடைமுறையோ அந்த நடைமுறையை மாற்றக்கூடாது என்று தான் நாங்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம். எனவே அந்த நடைமுறையை வந்து கண்டிப்பாக வந்து தேர்தல் ஆணையம் பின்பற்றும். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎம்கேக்கே வந்து இப்போ இல்லை ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் இது போல் தான் வந்து எல்லா விதமான அளவுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு கட்சியில் வந்து ரிசல்ட் வரும்போது முகத்தை தொங்க போட்டு போயிடுவாங்க. இதான் நடக்கும் அவங்களுக்கு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அன்றைக்கி வந்து உடல்நலம் குன்றி அன்றைக்கு வந்து மருத்துவமனையில் இருந்தபோது அமெரிக்காவில், அப்போது என்ன அன்றைக்கி வந்து இதே இப்போ திமுக தலைவர் இருக்கிற ஸ்டாலினுடைய அவங்க அப்பா அன்றைக்கி தலைவர், அன்றைக்கி அவர் வந்து என்ன திமுக ஆட்சி அமைச்சிச்சு, இனிமேல் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தான் சொல்லிட்டு போஸ்டர்லாம் அடித்தாங்க. எல்லாம் போஸ்டர்லாம் அடித்து ஒட்டினாங்க, எல்லாம் போஸ்டர்லாம் அடித்து வச்சுட்டாங்க எல்லாம். ஆனால் என்னாச்சு, ஒரு மகத்தான வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு பெற்று மீண்டும் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து அன்றைக்கி வந்து முதலமைச்சர் அன்றைக்கி வந்து அரியணையில் வந்து அலங்கரித்தார். ஸோ இதை வந்து திமுகவுக்கு இப்போ இல்லை, ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் போஸ்ட் அடிக்கிறதும் சரி, அதே போல் வந்து எல்லா விதமான ஏற்பாடும் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து ஏமாந்த நரி கதையாகத்தான் அவருடைய கதை முடியும். இதுதான் நடக்கும். அதுதாங்க இப்போ சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு நப்பாசையோட ஒரு கற்பனையான கனவோட ஒரு கற்பனையோடு இருக்கின்றவர் தான் இன்றைக்கி வந்து திமுக. ஆனால் அது வந்து அவர்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து கை கொடுத்தது கிடையாது. ஸோ இனிமேல் 2021 பொறுத்தவரையில் மீண்டும் வந்து நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி இதுதான் மலரும், இதுதான் நடக்கும், நாங்களும் ஜெயிப்போம், எல்லாருமே எங்கள் பணத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் அதே போன்று எங்களுடைய கூட்டணி வேட்பாளர்கள் எல்லாமே ஒற்றுமையோடு இருந்து ஒரு எழுச்சியோடு செயல்பட்டு ஒரு பெரிய அலை வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலை வீசுகின்ற காரணத்தினால் நிச்சயமாக மகத்தான வெற்றியை நாங்கள் பெற்று ஆட்சி அமைப்போம். இப்போ வந்து இப்போ சட்டமன்ற இல்லை சட்டமன்ற பேரவை தேர்தலுக்கு தான் இப்போ பேரவை தேர்தலை ஒட்டி தான் கருத்து கொண்டு வந்தது. ஸோ அதை ஒட்டி தான் நான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்க முடியும். ஸோ சென்ட்ரல் இஷ்யூ வேறு, ஸ்டேட் இஷ்யூ வேறு. இப்போ ஸ்டேட் எலெக்ஷன் இஷ்யூவை பொறுத்தவரை தான் நான் வந்து இன்றைக்கி வந்து 2011 ஸ்டேட் எலெக்ஷனை கம்பேர் பண்ணேன். ஸோ 2016 ஸ்டேட் எலெக்ஷனை நான் கம்பேர் பண்ணேன். ஸோ இன்றைக்கி அதை தான் கம்பேர் பண்ண முடியவில்லை, அதை நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ மொட்டை தலைக்கும் முழங்கால் முடிச்சிக்கும் சம்மந்தம் இல்லை. விடு இதுங்க ஆமாம். இப்போ எங்களை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையம் பொறுத்தவரையில் விருப்பு விருப்பின்றி செயல்பட வேண்டும், அதான் எங்களுடைய நிலைப்பாடு. எனவே அந்த வகையில் அவர்கள் தங்களுடைய கடமையை வந்து அவர்கள் நிச்சயம் செய்வார்கள் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதேபோல் கவுண்டிங்கில் கூட சரி, ஹைகோர்ட்டு சில இப்போ கடுமையான நிபந்தனைகள் விதித்தது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து எல்லா நிபந்தனையும் வந்து அவர்கள் வந்து முழுமையான அளவுக்கு தேர்தல் ஆணையம் வந்து கடைபிடித்து ஒரு சுமூகமான அளவுக்கு வந்து வாக்கு எண்ணிக்கை நடக்கின்ற வகையில் வந்து நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பாங்க. பொதுவாகவே வந்து வாக்குச்சாவடிகளில் வாக்கு எண்ணும் மையங்களில் வந்து அந்த குண்டர்கள் அவர்களை வந்து கொண்டு வந்து எப்படியாவது வந்து சில கலவரங்கள் ஏற்படுத்துவதற்கு திமுகவை பொறுத்தவரையில் வந்து அவரெல்லாம் சதித்திட்டம் செய்வாங்க. ஸோ அதையெல்லாம் நிச்சயமாக வந்து முறியடிக்கின்ற வேலையில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து கண்டிப்பாக காவல்துறை தேர்தல் ஆணையம் வந்து இதெல்லாம் வந்து கடுமையான அளவுக்கு வந்து அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஓகே. வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.